அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு சின்ன வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு நீங்கள் முதல் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோலாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் சின்ன வெங்காயம் வச்சு தான் ஒரு சட்னி அரைச்சி காமிக்க போகிறேன். இந்த சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். சாப்பாடு கூட இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சிம்பிளான இது தான். ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். 2 வரமிளகா, பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருவேப்பிலை ஒரு 2 குச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இவ்வளோ தான் சேர்த்து போகிறோம். இது கூட ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக புளிப்புக்காக சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து அது வதங்குற அளவுக்கு சேர்த்தா போதும். நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். அதுக்கப்புறம் வரமிளகாய், பூண்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும்போது வந்து உப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு உப்பு போட்டுருவாங்க சிலர், அது மாதிரி போடக்கூடாது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நம்ம வெட்டாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழுசாக சேர்த்து வதக்கும்போது அந்த சட்னி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து உப்பு போடாமல் வதக்குனா தான் அந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் உப்பு போட்டு வதக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து சப்புன்னு இருக்கும், சளிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து உப்பு போடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நம்ம முழுசாக போட்டிருக்கிறதுனால வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை திருப்பி திருப்பி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் எதுவும் சேர்த்தாதீங்க. தக்காளி வந்து இந்த பக்கம் வதங்கிடுச்சுன்னா அந்த பக்கம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஜாரில் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை சாமான் மட்டும் வறுத்தனா போதும், அவ்வளோதான். சட்னி அரைச்சா ரெடி ஆயிரும். இது கூட தேங்காயெலாம் எதுவும் சேர்க்கல. நான் தேங்காய் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். தேங்காய், புளி அதை எதுவும் சேர்க்கல. ஏன்னா நம்ம சின்ன வெங்காய ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் சேர்க்காமல் அரைச்சா தான் அந்த சின்ன வெங்காயத்தோட சட்னி வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் விட்டு கலக்காதீங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு கடுகு கருவேப்பில் வரமிளகாய் தாளிச்சிட்டோன்னா சட்னி ரெடி ஆயிரும். இது வந்து சுடு சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.